కోసలేంద్రాయ మహనీయ గుణాధ్యయే చక్రవర్తి తనూజాయ సార్వభౌమాయ మంగళం. కళ్యాణరామనుకు మంగళం, కోదండరామనుకు మంగళం. மங்களமான நன்னாள். கார்த்திகை பண்டிகையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் வேளை தீபாவளி கொண்டாடினோம். விளக்குகளின் வரிசை தீபத்தின் ஆவளி, அதே இப்போது கார்த்திகை பண்டிகை. பௌர்ணமி நன்னாள், நிறைந்த நிலவு. ராமனுக்கு இரண்டு அடையாளங்களும் உண்டு. பிறப்பால் சூரிய குலத்திலே பிறந்தவன். அவனுடைய முக ஒளியால் ராமச்சந்திரன் சந்திரனை போன்ற குளிர்ந்த முகமுடையவன். ஒரு புறத்தில் தேஜஸ், ஒளி, வீரம், பராக்கிரமம் ஆகியவற்றில் சூரியனுடைய ஒளி போன்றவன். மற்றொரு புறத்தில் நேர்மை, அருள், கனிவு, அன்பு ஆகியவற்றில் சந்திரனுடைய குளிர்ந்த ஒளி போன்றவன். ஆகையால் தான் சூரிய குலோத்பவன் என்றும் கூறுகிறோம், ராமச்சந்திரன் என்றும் கூறுகிறோம். இதோ பௌர்ணமி நிலவு நன்னாள், கார்த்திகை பண்டிகை நன்னாள். வரிசையாக அகல் விளக்கு ஏற்றுகிறோம். ராமனையும் சீதையும் சேர்த்து தொழுது கொள்ளுகிறோம். இன்று நாம் சீதாராமர்களை தொழுவதற்காக சென்னை மேற்கு தாம்பரத்தில் புகைவண்டி நிலையத்துக்கு எதிரே ஜிஎஸ்டி சாலையில் அமைந்துள்ள கோதண்டராமர் திருக்கோயிலை அடைகிறோம். இன்று பெருமானை சேவித்துக் கொள்வோம். நின்ற திருக்கோலத்தில் வெகுழகாக ராமன், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான் ஆகியவர்கள் தரிசனம் கொடுக்கிறார்கள். ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் காட்டுக்கு ஏகிய போது அது பிரணவமே கால் கொண்டு நடந்தா போலே இருந்ததாம். தரதனோடு தம்பி சத்துருக்கனனும், தரதனும் தம்பி சத்துருக்கனனும், இலக்குவனோடு மைத்திரியும் என்று திருமங்கியாழ்வாருடைய பாடல். பரதனும் சத்ருகனனும் நாட்டிலே நின்றார்கள். இலக்குவனும் சீதையும் காட்டிலே பின்தொடர்ந்து வந்தார்கள். இவர்கள் அனைவரோடும் பல திருத்தலங்களில் ராமன் உள்ளார். இவ்விடத்தில் ஒரு புறத்தில் சீதை, மற்றொரு புறத்தில் லக்ஷ்மணன் கையிலே கோதண்டம் என்னும் வில்லை ஏந்தி கொண்டிருக்கிறார். கல்யாண திருக்கோலத்தில் இருக்கிறபடியால் கல்யாண ராமன், வில்லேந்தி கொண்டிருக்கிறபடியால் கோதண்டராமன். இப்படித்தான் ராமனுக்கு எத்தனை திருநாமங்கள். அது கோதண்டராமனோ, பட்டாபிராமனோ, பட்டாபிஷேக ராமனோ, கல்யாண ராமனோ, எந்த ராமனோ, ராமன் திருநாமத்துக்கே ஏற்றம். ஸ்ரீராம ராம ராமே தீங்கிற ஸ்லோகத்தில் ராமநாமம் ஆயிரம் திருநாமங்களுக்கு சமம் என்றுதான் பரமசிவன் பார்வதி தேவிக்கு உபதேசிக்கிறார். இன்று நாம் கல்யாண ராமரை சேவித்துக் கொள்ளும் பாக்கியத்தை பெற்றோம். இத்திருக்கோயில் சிறு திருக்கோயில். அருகில் இருக்கும் அனைவரும் இங்கு வந்து சீதையும் ராமனையும் தரிசித்து அவர்கள் அருளை அவசியம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இத்திருக்கோயிலில் இருந்து கொண்டே நாம் ஒரு முக்கியமான விசாரத்தை பார்த்து வருகிறோம். தெய்வம் பிரபலமானதென்றால் அனைத்தையும் அதுதான் தூண்டிவிடுமா என்றால் செய்யாது. அது எப்படி செய்யும் எனில், முடிவெடுக்கக்கூடிய திறமையை, சக்தியை, உரிமையை ஒவ்வொரு ஜீவனத்துக்கும் கொடுக்கிறார். அந்த ஜீவாத்மா அந்த விஷயத்தில் அவருக்கு ஆட்பட்டவன் தான். அவர்தான் அனைவருக்கும் பொதுவான காரணமாக உள்ளார். அதற்கு பின் அந்தந்த ஜீவனின் கர்மத்தின்படிதான் அவனவன் நடக்கிறான். இப்போது ராமன் கீழ்வகத்துக்கு வந்து செல்கிறாரே, இது ராமனின் கர்மமானு கேட்டால் அல்ல, ராமனின் விருப்பம். சற்றே தாங்கள் ஊர்ந்து நோக்க வேண்டும். நாம் காட்டுக்கு செல்லுகிறோம் என்றால் அது கர்மத்தின் வழி செல்லுகிறோம். சம்சாரத்தில் பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த பிறந்த இடத்தில் நன்மை தீமைகள் மாறி மாறி வரத்தான் செய்யும். அதற்காக காட்டுக்கும் போகலாம், நாட்டிலும் இருக்கலாம், வேலை கிடைக்கலாம், வேலை பறிபோகலாம், ஏதும் இருக்கலாம். ஆனால் ராமனை பொறுத்தவரை அவன் இச்சைப்படி, அவன் விருப்பப்பட்டபடி தான் நடக்கப் போகிறான். அப்ப ராமனா காட்டுக்கு போக வேண்டும் என்று விருப்பப்படுவார்னால் யோசித்து பார்ப்போம். ராமன் எந்த விருப்பத்தோடு பூலோகத்துக்கு வந்தார்? தர்மத்தை நிலைநாட்டி கொடுக்க வேண்டும் என்பது விருப்பம். அதுதானே அவருடைய முக்கியமான பணி. லோகத்தில் தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும், தீயவர்களை அழிக்க வேண்டும், நல்லார்களை காக்க வேண்டும். அதற்காக காட்டுக்குத்தான் போக வேண்டுமானால் சென்றுதான் தீர வேண்டும். அதுதான் ராமனின் விருப்பம். ஆகவே
தெய்வம் பிரபலமானதென்று எதை கூறுகிறார்? தானேதான் தெய்வம். காட்டுக்கு சென்று அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காக்க வேண்டும் என்று தெய்வமாகிற நான் முடிவெடுத்திருக்கிறேன். தெய்வம் பிரபலமானது. தாயே, நீ அதை எதிர்த்தா முடிவை மாற்றிவிடப் போகிறாய் என்று கேட்பதாக கொள்ள வேண்டும். ஆனால் அப்படி வெளியே சொல்ல மாட்டான் ராமன், தன்னை தெய்வம் என்று கூறிக்கொள்ளவே மாட்டார். ஆனால் இங்க சொல்லுவதன் உட்கருத்து என்ன? தெய்வம்தான் நான் காட்டுக்கு செல்ல முடிவெடுத்திருக்கிறேன். தெய்வத்தின் முடிவுதான் வலிமையானது, அதை மாற்றுவதற்கு இயலாது. தாயே, அதை மாற்ற முற்படாதே என்று ராமன் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்போ பொதுவான காரணம் பகவான், நாம் ஒத்தத்திலும் விசேஷ காரணங்கள், அவனவன் கர்ம, அவனவனுடைய பிறவி, இதனால் நாம் இன்பத் துன்பங்களை அடைகிறோம். உண்மை. ராமன் பிறந்ததே தர்மத்தை ஸ்தாபித்துக் கொடுக்க. தற்போது ராமன் காட்டுக்கு போகாமல் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, ஒரு புறம் இருக்கட்டும், தாய் சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்போது தாயின் நமக்கு முக்கியமானவள் தானே, அவள் சொல்படி நாட்டில் இருப்போம்னு சொன்னால் தந்தை சொல்படிக்கோ தாய் சொல்படிக்கோ நடப்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் இது அனைத்தையும் காட்டிலும் ராமன் கீழே பிறந்த பயனல்லவோ முக்கியம், அது ராவணனை முடிப்பதற்காக. அதற்குத்தான் காட்டுக்கேக வேண்டுமானால் ராமன் செல்லத்தானே போகிறான். அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றொரு கேள்வி பிறக்கலாம், பகவானுடைய சங்கல்பப்படிதானே எல்லாம் நடக்கிறது, அப்போது நான் ஏன் நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும்? தர்மம் செய்ய வேண்டுமா? புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டுமா? புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு செல்ல வேண்டுமா? எதுவும் தேவையில்லையே. தர்ம காரியத்தில் எல்லாம் பெருமானை தூண்டி கொள்ளட்டும், அவர்தானே தர்மத்தை நிலைநிறுத்தப் போகிறார், அவரே செய்யட்டும். என்னை ஏன் தர்ம காரியங்கள் செய்ய சொல்கிறீர்கள் என்று கேள்வி பிறக்கலாம். நாம் வாழ்வது எந்த பயனுக்காக? நம் வாழ்வது முக்தி அடைவதற்காக, இவ்வுலகில் சாந்தி இருக்க வேண்டும் என்பதற்காக. இதற்கு ஒரே வழி, இறைவனுடைய திருமுகம் மலர அவருடைய திருவுள்ளம் ஏற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் நற்செயல்களில் ஈடுபடுவது. நாம் நல்ல காரியத்தை பண்ணால் என்னன்னு கூறுகிறோம்? ஒன்று, பகவத் கைங்கரியம், பெருமானுக்கு தொண்டாக இந்தந்த பணியை செய்கிறேன். அது அமாவாசை தர்ப்பணமோ, தந்தைக்கு ஸ்ராத்தமோ, கங்கையில் நீராடுதலோ, தானம் கொடுத்தலோ, ஏதும் எதற்காக நாம் கைங்கரியமாக செய்கிறோம்? பெருமானுடைய பிரீதிக்காக செய்கிறோம். அப்ப நாம் இந்த நல்லது செய்வதெல்லாம் பகவானுடைய பிரீதி, அவர் திருமுக மண்டலம் மலருவதற்காக. அது மலர்ந்தால் நம் வாழ்க்கையில் சாந்தியும் முக்தியும் கிட்ட போகிறது. அப்ப அது மலரும்படிக்கு நாம் செயல்களில் ஈடுபட வேண்டும். பெருமான் தான் தர்மத்தை நிலநாட்ட பிறந்திருக்கிறாரே, அவரே நாட்டிக் கொள்ளட்டுமே, இதில் குறுக்க நான் எதற்குன்னு கேட்டால், அப்ப பெருமான் சந்தோஷப்படும் செயல்களை ஒரு தொண்டன் செய்ய வேண்டுமே, அதற்குத்தான் நாம் தொண்டுகளில் ஈடுபடுகிறோம். இந்த தொண்டு செய்து வேற எதையும் நாம் சாதிக்கப் போவதில்லை. ஹனுமான் தன் உயிரை பணயம் வைத்தார், அவர் சிறந்த சிரஞ்சீவி, ஒன்றும் ஆகப் போவதில்லை. இருந்தாலும் ஹனுமான் இவ்வளவு ராமனுக்காக உழைத்தார் என்றால் எதற்கு? அவர் ஒரு பயன் தேடி அல்ல, அவரை பொறுத்தவரை ஒரே பயன், ராமம் முகம் மலர்ந்திருக்க வேண்டும், அது சிரிக்க வேண்டும். அதற்காகத்தான் இத்தனை பாடும். நம் தலைவனான பெருமான், அந்த முதல்வனுக்கு நாம் என்னென்ன செய்வோமோ அது அவருக்கு பெருமை சேர்க்கட்டும். அந்த தொண்டுகளால் அவர் ஆனந்தப்பட வேண்டும். அப்ப ஓரொரு தொண்டனும் தொண்டில் ஈடுபடுவதே பெருமானுடைய ஆனந்தத்துக்காக, அதை நாம் இழந்துவிடக் கூடாது. பகவான் தர்மத்தை நிலைநிறுத்துவார். ராமனுக்குத்தான் சண்டை போட தெரியுமே, அவர் ஓர் வில்லை வளைத்து அம்பு விட்டால் ராவணனை முடித்து விடலாமே. சுக்ரீவனோ, ஜாம்பவானோ, அங்கதனோ, ஆஞ்சநேயரோ எதற்கு? அப்ப இவர்களெல்லாம் கூடி ராமனிடத்தில் விண்ணப்பம் வைக்கலாம், ராமா, நீதான் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்திருக்கிறாய், உன் தாய் எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் காட்டுக்கு வந்தாய், அதிலேயே ராவணனை முடிப்பதில் நீ உறுதியாக இருக்கிறாய்ங்கிறது தெரிந்து போயிற்று. ஆகவே நாங்கள் உதவினாலும் உதவாவிட்டாலும் நீ ராவணனை ஜெயிக்கத்தான் போகிறாய், நீயே போய்கொள். என்னை எதற்காக கூப்பிடுகிறாய்? சீதை இருக்கிறாள்ங்கிறது தெரியாதா? எப்படியும் ராமனின் பெயர் பொறிக்கப்பட்ட மோதிரத்தின் வலிமையால் தான் ஆஞ்சநேயர் கடலை தாண்டினார், சீதையை கண்டுபிடித்தார். உண்மைதானே? அப்ப ராமனே மோதிரத்தை அனுப்பி வைத்திருக்கலாமே, இதில் குறுக்க ஆஞ்சநேயர் எதற்கு? இப்படி நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க தொடங்கினால் ராமனுக்கு ஒரு குறையும் இல்லை. ராவண வதமும் நிகழ்ந்திருக்கும், சீதையும் கண்டுபிடித்திருப்பான், திரும்ப முடிசூட்டி கொண்டிருப்பான். ஆனால் இதற்கிடையில் இழக்கப் போவதாறு தெரியுமோ? ராமனுக்கு தொண்டு செய்து முக்தி பெறக்கூடிய பாக்கியத்தை குழந்தைகள் இழந்திருப்பார்கள். ஆகவே அவனுக்கு எந்த குறையும் இல்லை. நாம் ஒரு தொண்டு செய்யாமல் விட்டால் காரியத்தை பெருமான் நடத்தி கொண்டு விடுவார், அது நிற்காது. ஆனால் தொண்டை நாம் இழந்து விடுவோம். அதனாலே யார் லூசர்ங்கிறத நாம தான் சரியா புரிஞ்சுக்கணும். பகவானே எல்லாத்தையும் பண்ணிக் கொள்ளுவார், எனக்கு என்ன?
என்று பலவே பேச பார்க்கலாம். ஒன்றுமில்லை, நமக்கு தொண்டனான தன்மையே பறிபோய்விடும். அப்ப அவர் முகம் மலராது, மலராவிடில் எனக்கெங்க முக்தி கிடைக்க போகிறது? ஆகவேதான் நாம் செயல்பட வேண்டியிருக்கிறது. இல்லையெனில் ராமனே தான் செய்கிறான், செவிக்கிறான். அப்ப அவரே செய்து கொள்ளட்டும், பேசலாம். அது வாதாடுவதற்கேற்றதாக இருக்குமே தவிர உண்மையானதாக இருக்காது. பெருமான் நம்மை புண்ணிய செயல்கள் ஈடுபடுத்துகிறான், செய்ய தூண்டுகிறான். ஆனால் அந்த புண்ணியத்தால் தான் முக்தி அடைய போகிறேங்கிறதில்லை. அந்த புண்ணிய செயலை செய்வதை பார்த்தவன், ஓ நம் குழந்தை, நாம் கொடுத்த உடலை கொண்டு செல்வத்தை கொண்டு நம் ஆணைக்குட்பட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டிருக்கிறான், திருப்தி அடைகிறான் பெருமான். பெருமானுடைய மனம் திருப்தி அடையுமானால் பின் எதுதான் நமக்கு கிட்டாது? ஆகவே இந்த உண்மையான பெர்ஸ்பெக்டிவ்னு ஆங்கிலத்தில் சொல்றார்களே, அதை போல் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வமே செய்யும், ஆனால் நமக்கு பிரீதி கிட்டாமல் போகும், தொண்டு கிட்டாமலே போகும் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக பகவானுக்கு நாம் தொண்டு புரிந்தால்தான் நம் கர்மங்கள் தொலையும். எப்படி கர்மத்தை தொலைக்க? நம்மால் நம் கர்மத்தை தொலைத்துக் கொள்ள முடியாது. அவரே அனைத்தையும் செய்து விட்டால் அப்ப நம் கர்மங்கள் ஜாகிரதையாக நம்மிடையே இருக்கும். எப்படி தொலைக்க? இது தொலைப்பதற்கு பெருமானைத்தான் வேண்ட வேண்டி இருக்கிறது. பெருமானே சரணம், என் கர்மத்தை தொலைப்பாய்னு கேட்கிறோம். பெருமானும் தொலைக்கிறேன் என்று உறுதி கொடுத்து விட்டார். பின் மிச்ச நாள் என்ன செய்ய போகிறோம்? அவர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டா எடுத்து மேற்கொண்டு நாம் என்ன செய்ய? யாரோத்தர் என் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை பத்தி கவலைப்படாதே, என்ன படி விஷயங்களோ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், சாப்பாட்டுக்கு நான் கொடுத்துடுறேன், நீ உங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாம், நீ பாட்டுக்கு என்ன பண்ண சுவாமி, நானே இப்படியே இருக்கிறதா வெறும இருக்க முடியாது. என்னால் தினப்படி லட்சம் தர ராமநாமத்தை சொல்லி கொண்டுரு, அதனால் லோகத்துக்கு நல்லது, உனக்கு நல்லது, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இன்னொருத்தர் சொல்லிட்டால், இப்ப நம்ம ராமநாமத்தை தான் சொல்லிட்டு போறோம், எதற்கு மாற்று கருத்து உண்டோ? இல்லை இல்லை இல்லை, நீ கொடுக்கறதா இருந்தாலும் நான் தான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் செய்யலாம், ஆனா ராமனுக்கு திருப்தி ஏற்படாது. இதை நாமே கொஞ்சம் கேட்டு பார்ப்போம். ஒருவேளை நம்ம குடும்ப பொறுப்பு, நம்ம பொறுப்பு, நமக்கு தேவையான பணம், அஃப்ளூயண்டான பத்தி நான் பேச வரல, நெசசிட்டியை பத்தி பேச வந்தேன். அடிப்படையில் நமக்கு என்ன தேவையோ அதை ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லிவிட்டால் அப்போ முழுவதும் நம்மை இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொள்ள தயாரா? நம்மில் எத்தனை பேர் தயாராக இருப்போம்? ஒருத்தர் ஒரு ஒரு வேலைக்கு போறோம், 10,000-10,00,000 வரைக்கும் மாசம் சம்பளம் இருக்கு. இது முதல்ல தேவையாங்கிறதே கேள்விக்குறிதான். ஏன்னா இப்ப அத்தனை சம்பளத்தை வச்சுருந்தா ஒண்ணும் பண்ண போறதில்லை. தேவை என்ன பண்ணாலும் அந்த ரெண்டு வேலை சாப்பாடு தான் உள்ள போகும், நாலாவது வேலை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு தான் சரியில்லாத போகும். இதுதான் நமக்கு அனைவருக்கும் அறிந்த உண்மை. ஆனால் என்னென்னமோ சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கோம். வாஸ்தவம் இதெல்லாம் வேண்டாம், நீ விட்டுடு, உனக்கு தேவையானதை நான் தரேன், எல்லாம் நன்னா வாழ்ந்துக்கோ, வீடு தந்துடுறேன், ஆரோக்கியத்தை கொடுத்துடுறேன், படிப்பு கொடுத்துடுறேன், ஆனா முழுவதும் இறைப்பணியில் அர்ப்பணித்துக் கொள்வாயான்னா அது எப்படி சுவாமி, அது நம்ப முடியுமா அப்படின்னு தோன்றது. நம்ம ரொம்ப நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள். வேண்டாம், உனக்கு எவ்வளவு தூரம் அடுத்த 50 வருஷத்துக்கு வேணுமோ பிக்சட் டெபாசிட் போட்டு கொடுத்துடுறேன். ஏன்னா மனுஷன் நம்பாட்டா கூட நம்ம பிக்சட் டெபாசிட்டை நம்பவும் இல்லையோ, அதனால அதை போட்டு கொடுத்துறேன்னு சொன்னாலும் அது கூட இருந்தாலும் நான் தான் வரைக்கும் போகணும். இது திரும்ப திரும்ப அப்ப பெருமான் ஆனந்தத்துக்குன்னு இருக்காமல் முழுவதும் உலகத்துக்காக மட்டும் இருப்போமானால் அவர் சாந்தி கொடுக்க மாட்டார். ஆகவே அவர் தான் அனைத்தையும் நடத்துகிறார், உண்மை. ஆனால் என் பங்கை நான் நடத்தித்தான் தீர வேண்டும். தெய்வம் பிரபலமானது, அந்த தெய்வம் ராமன், ஆகையால் தான் தான் முடிவெடுத்து காட்டுக்கு போக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அது மாறப்போவதில்லை, மேலே நடப்பதை காண்போம். தற்போது மேற்கு தாம்பரத்தில் உள்ள கோதண்டராமர் சன்னிதானத்தில் ராமரிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொண்டு கிளம்புவோம். ஒரு அறிவிப்பு, லக்ஷ்மி கடாட்சம் ஆன்மீக நாட்காட்டி 2013 ஆண்டு